நித்தியஸ்துதிக்குரியே பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவு நித்திய ஸ்துதிக்குரியே பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவு நித்திய ஸ்துதிக்குரியே பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை ஏத்தி செய்யும் புரிவு இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் கரங்கள் தட்டி நான் பாடுவோம் பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஆண்டவர் தான் தேர்ந்து கொண்டார் தான் அழைத்தார் இந்த மண்ணுலகில் வன்முறை கலாச்சாரம் பெருகி இருக்கின்ற காலத்தில் நோவை அழைத்தார் உயிரினங்களை காப்பதற்கும் மனித குலத்தை காப்பதற்கும் நோவை பெயர்ச்சி நினைத்து கடமை கொடுப்பார் அப்படித்தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் வதைக்கப்படுகிற பொழுது அவர்களை மீட்பதற்காக மோசேவை கருவியாக பயன்படுத்த கடவுள் மோசேவை பெயர் சொல்லி அழைப்பார் இப்படி அழைப்பது ஆண்டவர் தெரிவு செய்கிறார் உங்களையும் என்னையும் எப்படித்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நன்றியோடு புகழ்ந்து கடவுளை பாடுவோம் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகனே உன்னை நானே பத்து
மூன்று மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டான். அப்படியே ஒருவேளை தாய் மறந்தாலும் உன்னை மறவாமல் இருப்பவன் நான் என சொல்லி கடவுள் தன் அன்பை வார்த்தைகளாலும் வரங்களாலும் வெளிக்காட்டுகிறார். நம்மை உள்ளங்கையில் தாங்கி வைத்திருக்கும் நம் ஆண்டவருக்கு நன்றியோடு பாடுவோம். தாய் மறந்தாலும் நான் மறவே, ஜீவனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனம் நானே. உலக வாழ்க்கை போராட்டங்களில் துன்பங்களை சந்திக்காத மனிதனே கிடையாது. ஆண்டவர் பெயரால் நாம் போரிடுகிற பொழுது வெற்றி நிச்சயம் உண்டு என்று சொல்லி விவிலியத்தின் வரலாற்று பக்கங்கள் நமக்கு பாடமாக சொல்கிறது. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் என சொல்கிறார். துன்பங்களை மறந்து போவோம். கடவுள் சன்னிதானத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எனக்கு பரிசாக வாரும், உண்மையே எனக்கு பரிசாக தாரும் என சொல்லி நம் துன்பங்களை எல்லாம் மறந்து அவரை புகழ்ந்து பாடுவோம். துன்ப நேரம் சோர்ந்து கடவுள் தன்னுடைய சாயலாகவே நம்மை படைத்தார் என சொல்லி தொடக்க நூலில் வாசிக்கிறோம். திரு பாடல்கள் ஆசிரியர் இப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார். படைப்பின் சிகரம் என கடவுள் மனிதனை படைத்தார் என சொல்லி எப்பேற்பட்ட சவால்களை சந்தித்தாலும் சோர்ந்து போகாமல் கடவுள் நம்மை வாழ வைப்பார். அக்னி நெருப்புகள் நம்மை எரித்து விட முடியாது. காரணம், கடவுள்தாமே நமக்கு உயிராக இருந்து கொண்டிருக்கிறார். எதை சந்தித்தாலும் அதில் வெற்றி உண்டு. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். நமது பாரங்களை அவர் பாதம் இறக்கி வைப்போம். மனசோடுகளை எல்லாம் கலைந்தவர்களாக மகிழ்ந்து பாடுவோம். நடுவே நீ நடந்தாலும் மகனே மகனே நடுவே நீ நடந்தா நீயும்
மன அமைதியோடு ஒரு நிமிடம் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27 முதல் 36 முடிய. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள், உங்களை ஒரு கண்ணத்தில் அறைபவருக்கு மறுகண்ணத்தையும் திரும்பி காட்டுங்கள், உங்கள் மேலாடை எடுத்துக் கொள்பவர் உங்கள் அங்கியும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வரிடமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவரிடமே நீங்களும் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்களும் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே, நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கு உரியவர்களே, அடையாளங்களை பார்க்கிறோம். பேருந்துகள் பஸ் நிக்கிற இடத்துக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன போட்டிருக்காங்க? பேருந்து நிலையம்னு போட்டிருக்காங்க. தெரியாதோ? பஸ் எல்லாம் போய் நிக்கிற இடம் பேருந்து தெரியாதா நமக்கு எல்லாருக்கும்? தெரியுமா தெரியாதா? சிரிக்க கூடாது, தலையாட கூடாது, பதில் சொல்லணும். அப்புறம் ஏன் போடுறாங்க பேருந்து நிலையம்னு போடுறாங்க? மார்க்கெட்டில் காய்கறிலாம் விற்கிது, வெளியே போட்டு போகிறாங்களா போடலையா? போடுறாங்களா போடலையா? பள்ளிக்கூடம், பிள்ளைகள் வந்து படிக்கிற இடம், பள்ளிக்கூடம் போடுறாங்களா போடுறது இல்லையா? அடையாளங்கள். இந்த இடத்த கடந்து போகும்போது ஜாக்கிரதையாக போங்க, பிள்ளைகள் விளையாடுகிற இடம் என்று சொல்லி போய். இப்படி எல்லாருக்கும் அடையாளங்கள் காண்பிக்கப்படுகிறது, நமக்கு தெரியுது. சாலைகளை மனிதர்கள் கடந்து போவதற்காக ஒரு குறிப்பிட்ட இடம் தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க, வெள்ளை வெள்ளையாக கோடு போட்டிருப்பாங்க, அங்கே தான் கடந்து போகணும். நம்ம அப்படி தான் கடந்து போகிறோமா? எங்கனாலும் கடந்து போவோம், தெரியும், ஆனால் செய்ய மாட்டேன். நம்பலாம் பஸ் எங்கே நிற்கணும்? பேருந்து நிலையத்தில் தான் நிற்கணும், வேற எங்கே நின்றுச்சுங்களேன் அதை காவலர்கள் பிடித்து கொண்டு போய் விடுவார்கள், பஸ்ஸை சிறைபிடிப்பாங்க, வேற எங்கேயும் நிறுத்தக்கூடாது, பேருந்து நிலையத்தில் தான் நிற்கணும், வேற எங்கேயும் நிற்கவே கூடாது. நம்ம ரோடு எங்கேயும் கிடக்கும்போது போலீஸ்கார் பிடிச்ச போக விட்டுருவோமா? பல்ல மறண்டு பிடிச்சி கடிப்பும் இல்லை, நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன், சாலை தானே கடந்தேன், எந்த வாகனமும் போலியே, நான் போனால் உனக்கு என்ன? அடையாளங்களை நமக்கு கடவுள் விட்டு செல்கிறார். இன்று வாசித்த வார்த்தைகளை, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுனுடைய வார்த்தை. என்னென்ன சொன்ன தெரியுமா தெரியாதுங்களா?
தெரியும், ஆனால் கடைபிடிக்க மாட்டேன். எப்படி ஜீப்ரா கிராஸில் எப்படி நம்மளை கடந்து போகணுமோ அங்கே தான் கடக்கணும், மற்ற எல்லாத்தையும் கடந்து போகிறோம். பெரிய பெரிய நகரங்கள், மாநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, முன்னறிவிப்பு கொடுப்பாங்க, பாதசாரிகள் இப்பொழுது கடந்து போகலாம், 10, 9, 8, 7, 6, 5 சீக்கிரம் ஓடணும், கொடுக்கணும்னு ஓடிடுவாங்க. வேற எங்கேயும் போகக்கூடாது, போனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஏன் அவசரம், நான் இங்கே தான் போவேன். குறுக்கு வழிகளை நாடி செல்ல ஆசைப்படுகிறோம். கடவுள் குறுக்கு வழிகளை நம் மனதில் விதைக்க கிடையாது, நேரிய வழிகள் நல்ல சிந்தனைகளை விதைக்கிறார், அதை கடைபிடிக்குமா தெரியலையே. இன்னைக்கு சொன்ன பைபிள் வசனங்கள் ஏதாவது ஒரு வசனம் மனசில் சொல்ல முடியுமா, சொல்லுவோமா? பகைவர்களை நடக்கிற காரியமா நடந்தா தான் இயேசுவின் பிள்ளைகள், சிரிக்கக்கூடாது. பகைவர்களை அன்பு செய்தால்தான் இவருடைய பிள்ளைகள், இல்லைனா கிடையவே கிடையாது. இவருடைய இசைகள் இல்லைன்னா கிடையவே கிடையாது. உங்களை வதைப்பவர்களுக்காக கடவுளை பார்த்து ஜெபியுங்கள், இல்லைன்னா இவருடைய சீரல் கிடையாது. எல்லாரும் இருக்கிற மாதிரி நீ இருக்காத, நீ வேறுபட்டு காண்பி. பிறர் உங்களுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாயோ அந்த நன்மையை நீ அவங்களுக்கு செய். அதை விட சிறப்பான ஒன்று இருக்கு, கடன் கொடுப்பதை பற்றி இயேசு பேசியிருப்பார், ஞாபகம் இருக்கா? கொடுத்த கடன் திரும்பி வாங்கிடலாம் நினச்சி நீ கடனே கொடுக்காத. எப்பேற்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தை கடவுள் விதைக்கிறார். அவன் கஷ்டத்தில் இருக்கான், உழைச்சிட்டு போய் என்கிட்ட இருக்கு கொடு, திருப்பி 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுப்பான். எதிர்பார்ப்போடு கொடுத்து விடாதே, இது பாவிகள் செய்கிற செயல், சராசரி மனிதன் செய்கிற செயல். கடவுள் என்னை நீ நம்புகின்றாய் என்றால் எதிர்பார்க்காமல் கொடு என சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். மறந்துட வேண்டாம்பா ப்ளீஸ். இயேசு சொன்ன ஊமையில் இந்த நிகழ்வுகளை நீங்களும் நானும் பார்க்கலாம். கடன்பட்ட அந்த நபர் தலைவனை பார்த்து கெஞ்சுவான், இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்குங்க, கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். தலைவன் என்ன செய்கிறான்? பரிவு கொள்கிறான், இரக்கம் கொண்டு அத்துணை கடனையும் மன்னித்து அவனை வாழ வைக்கிறான். என்ன கொண்டாரு? இரக்கம் கொண்டு. பாவம் கஷ்டத்தில் இருக்கிறான், சரி போனா போ, எனக்கு வசதி இருக்கிறது, பிழைத்துக்கொள், நீயும் உன் மனைவியும் மக்களும் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இரக்கத்தை காண்பிக்கிறார். கடவுள் கொடுக்கின்ற அந்த இரக்கத்தை பாருங்கள், பெற்ற இரக்கத்தை அனுபவிக்கணும். வெளியே போய் இன்னொருத்தன் கடன்படுறான், அவன் கழுத்தை பிடித்து நெரிக்கிற காட்சி. பரிவு கொண்ட தலைவன் என்ன சொல்றார் பார்த்தீங்களா? பொல்லாதவனே. வார்த்தை புரியுதா புரியலையா? முன்னாடி என்ன பண்ணாப்ல, என்ன சொன்னாரு? இரக்கம் காண்பிக்கிறார், அழுகிறான், இந்த ஒரு வருடம் பொறுத்துக்கொள்ளும், என் கடனையெல்லாம் கொடுத்து விடுகிறேன், என் மனைவியும் மக்களையும் விட்டுவிடு, நாங்கள் வாழ வேண்டியவர்கள். இரக்கம் கொண்டு அத்துணையும் மன்னித்து அவனை வாழ வைக்கின்ற பொழுது இன்னொருவன் மீது இரக்கம் காண்பிக்காத ஒரே ஒரு காரணத்தினால் இயேசுனுடைய வார்த்தை இது. அவனை பார்த்து என்ன சொல்றாரு? பொல்லாதவனே என்று சொல்கிறார். புரியுதா? இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? திருப்பி சத்தமா சொல்லுங்க பாப்பா, கூச்சமா இருக்கு இப்ப சொல்றதுக்கு. என்னை பார்த்து இயேசு என் மகனே மகளே என்று அழைப்பாரா? தெரியல. பொல்லாதவனேன்னு கண்டிப்பா சொல்வார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நெஞ்சில சிலுவையோ நெத்தியில சிலுவையோ சொல்ற ஜபமாலையோ பழியில் பங்கெடுக்கிற திருப்பலி விருந்தோ எதுவுமே என்னை பரிசுத்தமாக்காது. அவர் கொடுத்த அன்பை நான் பகிர்ந்து கொடுக்கவில்லை என்றால், அவர் கொடுத்த மன்னிப்பை நான் பகிர்ந்து கொடுக்கவில்லை என்றால், அவர் கொடுத்த வரத்தை நான் பகிர்ந்து கொடுக்கவில்லை என்றால், இதெல்லாம் செஞ்சாதான் கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். பாவ கட்டுகள், நோய் கட்டுகள், இப்படி வேதனை எனக்கு நிச்சயமாக அப்பொழுதும் விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்காது. விடுதலை கிடைக்க விரும்புபவர்கள் எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். வேடிக்கை பார்ப்பவர்கள் கிடையாது, பொல்லாதவன் என்று அழைக்கப்படக்கூடாது. ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், அந்த மன்னிப்பை நான் கொடுக்க போகிறேன் என மனதார ஆசைப்படுவில் எழுந்து நில்லுங்கள்.
கரங்களை நீட்டிப்பிடுங்கள். கடவுளை பார்த்து சிலுவையில் உமது இரக்கத்தை காண்பித்த இயேசுவே, என் வாழ்க்கையில் நானும் இரக்கத்தை காண்பிப்பேன். என் ஆண்டவரை பார்த்து வரம் வேண்டி ஜெபியுங்கள். சிலுவையில் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்த இயேசுவே, எனக்கு எதிராக பேசப்படுகின்ற அத்துணை பழி சொற்களையும் மனதார மன்னிக்கிறேன். நான் வாழ முயற்சி எடுக்கின்ற ஒவ்வொரு பொழுதும் எனக்கு தடைகற்களாக வந்து நிற்கும் ஒவ்வொரு செயல்களையும், அந்த செயலுக்கு காரணமான எல்லா நபர்களையும் என் மனதார மன்னிக்கிறேன் என சொல்லி ஆண்டவர் இயேசுவை பார்த்து மன்னியுங்கள். மன்னிக்கின்ற வரத்தை கேளுங்கள். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் இயேசு நிச்சயம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார், பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேனே, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் உன் உடன் பணியாளன் நீ இரக்கம் காண்பித்திருக்க வேண்டுமே என இயேசு ஆதங்கத்தோடு பேசிய வார்த்தைகளை மனதில் இருத்தி ஒருமுறை கடவுளுடைய இரக்கத்தை நமது வார்த்தை வழியாக உள்ளத்திலிருந்து பேசி மன்னிப்போம். மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, கரங்களை உயர்த்தி மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, மனதார ஜெபியுங்கள். நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே என சொல்லுங்கள். மன்னிக்க வரம் தாருமே, எனக்கு எதிராக பேசுபவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, என் வாழ்க்கையை சீர்குலைத்தவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, கணவனை மன்னிக்கிறேன், என் மனைவியை மன்னிக்கிறேன், பிறரை என்னோடு பிறந்தவர்களை மன்னிக்கிறேன், சொந்த பந்தங்களை மன்னிக்கிறேன், என்னை மதிக்காதவர்களை மன்னிக்கிறேன் சொல்லி எல்லோரையும் சொல்லிக்கிறேன், பிறரை மன்னிக்க வரம் தாருமே, நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, எனக்கு மன்னிக்க வரம் தாருமே, சொற்களால் மட்டுமல்ல ஆண்டவரே, மனமுழுவதும் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என சொல்லி முடக்குவாதம் உற்றவனுக்கு நீ முதலில் அவன் குற்றங்களை மட்டுமே மன்னித்தீர், யாரும் செய்யாத காரியத்தை நீ செய்து காண்பித்தீர், உமது சீடன் நான், நானும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கும் மனம் எனக்கு தாரும், மன்னிக்கின்ற கல்வார் வந்து மட்டுமே பார்க்கையிலே
அழுது ஜெபியுங்கள். நமக்காக வதைக்கப்பட்ட இயேசுவின் முகத்தை பாருங்கள். சொல்கிறது மனித தோற்றமே அவரிடம் இல்லாமல் போயிற்று. அப்படியாக வதைக்கப்பட்டார். உடல் முழுவதும் காயம், முகத்தில் காரி உமிழ்ந்திருக்கிறார்கள். அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அத்துணையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். அது அன்பின் வெளிப்பாடு. கோபத்தால் எதையுமே பேச கிடையாது. பொறுமையோடு இருக்கும் இயேசுவை போல் என் வாழ்க்கையில் நான் பொறுமையை கடைபிடித்தேன் என்றால் சுகம் பெற முடியும். கரங்களை விரித்து அந்த கடவுளுடைய அன்பை சுவைத்து பாருங்கள். கல்வாரி அன்புக்கு நிகராக எதுவுமே கிடையாது. மன்னித்தார், சிலுவையில் மன்னித்தார், இரத்தம் சொட்ட சொட்ட உயிர் போக மன்னித்தார். என் பிள்ளைகளை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னித்தார். நீங்களும் மன்னித்து பாருங்கள். இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வதைக்கின்ற தேவையில்லா சிந்தனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கடவுள் கொடுப்பார். நம்புங்கள், மன்னியுங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டு. அன்னை மரியாள் பெற்றெடுத்த தாய் சிலுவை அடியில் நின்று பார்க்கிறார். மகனே என கதறி அழுகிற தாயை பாருங்கள். அவருக்கு ஆறுதலாக நிற்கும் இயேசு நேசித்த அன்பு சீடர் யோவானை பாருங்கள். அருகில் வந்து பாருங்கள். இந்த இருவருடைய கரங்களை பிடியுங்கள். இந்த மண்ணிலே நான் வாழ்கிற காலம் முழுவதும் என் ஆண்டவர் இயேசுவின் சீடனாக வாழ்வதற்கு எனக்கு வழிகளை காண்பியும். கற்றுக் கொடுங்கள். நான் பிறரை மன்னிக்க வேண்டும். மன்னித்து மகிழ்ந்து வாழ வேண்டும். கட்டுகள் விடுபட்டு வாழ வேண்டும். பாவ எண்ணங்கள் விடுபட்டு வாழ வேண்டும். சுயத்தோடு வாழ வேண்டும். வெற்றியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என சொல்லி மரியாவையும் யோவானையும் கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்வு உண்டு, உங்களுக்கு சுகம் உண்டு. நீங்கள் வேண்டுகிற வரங்கள் எல்லாம் கடவுள் கொடுக்கின்ற வேளை இது. மறக்காமல் ஜெபியுங்கள். உங்களுக்காக துளைக்கப்பட்ட காயங்களவை சொல்லுங்கள். கதறி அழுங்கள். தன் தாய் மரியாதை பார்த்து பேசுகிறார். அம்மா என்று அழைக்கிறார். யோவானை பார்த்து பேசுகிறார்.
உங்களை பார்த்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் இது. அவரை பாருங்கள், உங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, மகனே என்று சொல்லி உங்களை பெயர் சொல்லி அழைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சுகம் தருகிற வேலை என்பதை மறந்து விடாமல் இயேசுவே என்று சொல்லி பாருங்கள். சிலுவையில் வேதனையுற்றது ஆண்டவர் இயேசு என்று இந்த உலகம் மறுக்காமல் சொல்லும். வேறு மதத்தை சார்ந்தவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சொல்வார்கள், சிலுவையில் இயேசு மன்னித்து மரித்தார் என சொல்லி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பதில் வரல. எல்லோருக்கும் தெரியும், இப்படி யாருமே வார்த்தைகளை சொல்லி இருக்க முடியாது. இயேசு சொல்லி இருக்கிறார். இது நம்ம செயல்ல காமிச்சாதான் நமக்கு மற்றதெல்லாம் வரும். செயல்ல காமிக்கிறதே கிடையாது. பிதாஸ்தன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன் எல்லாம் போயிடும். ஆமா தானே? அப்புறம் எதை செய்தால் என் வாழ்க்கை நலமோடு இருக்கும் என்பது இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது. மன்னிப்பு பெற்றவன் மன்னிப்பின் காரியத்தை தன் வாழ்க்கையில் காண்பிக்க கிடையாது. ஏசு என்ன சொல்லி கூப்பிடுறாரு? சத்தமா சொல்லுங்க, பொல்லாதவனே நடக்கிறார். கடவுள் கொடுத்த வரத்தை இந்த திருச்சபை வழியாக, இந்த திருப்பலி வழியாக, இந்த ஜெப கூட்டங்கள் வழியாக நிறைவாக பெற்றிருக்கிறேன். அப்படியே போயிடுது. எங்க போகுது? காத்தடிச்சு போற மாதிரி போயிடுச்சு. பயன்படுத்துவதே கிடையாது. ஆகவேதான் தொடர்ச்சியாக தோல்விகள் வாழ்க்கையில், ஆகவேதான் தொல்லைகள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்கிறது, ஆகவேதான் வருத்தங்கள் வாழ்க்கை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. பெற்ற வரத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து பாருங்கள். எப்படி? திருப்பி கொடுப்பான்லாம் பகிர்ந்து கொடுக்காதீங்க. திருப்பி வாங்கிடலாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏசு சொன்னார சொல்லலையா? கடன் கொடுக்கிற பொழுதே திருப்பி கொடுக்க நினைவு கொடுக்காத வரங்களை கொடுங்கள் என சொல்கிறேன். எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் பெற்ற வரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என சொல்லி. திருப்பில் நிறைய ஜபங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து வாடிக்கையா போயிடுச்சு. ஒரு சின்ன ஜபம் மட்டும் சொல்றேன், ஒருவருக்கு ஒரு சமாதானம் தெரிவித்துக்கொள்ள என்ன பண்ணுவோம் நம்மளாம்? லபக்கு லபக்கு தலையாட்டுவோம். எது ஆடும்? ஆடு மாடு தலையாட்டும். நம்மளும் ஆட்டி ஆட்டி பழகி போச்சு. ஆடு மாடு எதுக்கு தலையாட்டும்? தலைமையில ஒரு ஈ உட்காந்தா அப்படி ஆட்டி காமிக்க போதும், துரப்போ துரப்போ அப்படின்னு ஆட்டும். நம்மளும் அப்படித்தான் ஆட்டுறோம். என்னன்னு சமாதானம், சமாதானம் மூஞ்ச பார்க்கல, முகத்தை பார்த்து சிரித்து சமாதானத்தை என்றுமே பகிர்ந்தது கிடையாது. நேரம் ஆயிடும். என்ன ஆயிடும்? ஆமா, நேரம் ஆயிடும். இந்த மூஞ்ச பார்த்து சிரிச்சு சமாதானம் சொன்னோம்னா. பெற்ற வரங்களை பகிர்ந்து கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான சுகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பெற்ற வரங்களை அடுத்தவருக்கு கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். கட்டுகள் வாழ்க்கையில் இடமில்லாமல் இருக்க முடியும். ஏவி விட்டுருக்காங்க, ஃபாதர் இந்த பக்கம் வலிக்குது முடியல, குடும்பத்தில் தலைச்சு வெளியே வரவே முடியல, குடும்பத்திற்கு எதிராக சதி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நடக்கவே நடக்காதுங்க. என்ன செஞ்ச நடக்காது? இயேசுவை போல் நான் மன்னித்தேன் என்றால் என் வாழ்க்கையில் இப்படி என தொல்லைகள் நடக்கவே நடக்காது. இயேசுவை போல் பெற்ற வரங்களை பகிர்ந்து கொடுத்தேன் என்றால் என் வாழ்க்கையில் தொல்லை என்பதை நடக்கவே நடக்காதுங்க. இயேசு சொன்ன வார்த்தை நான் மறுபடியும் படிச்சு காமிக்கிட்டுமா? மார்க்கினர் செய்தி 16:15 முதற்கொண்டு வருகிற வசனங்களை படிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர், என் பெயரால் பேய்களை ஒட்டுவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். என் பெயரால் பேய்களை ஒட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க.
பாம்புகளை தம் கையால் பிடிப்பேர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா வீட்டுக்கு போய்? பயம் செத்துருவோம்னு பயம் தெரியுதா? நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுதா? எப்படி கடவுளை சோதிக்க கூடாது? ரொம்ப நல்ல பிள்ளைங்க நீங்கெல்லாம். என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், பிரைஸ் தி லார்ட். புதிய மொழிகளை பேசுவர், பிரைஸ் தி லார்ட். எதை செஞ்சாலும் ஒண்ணுமே வராது. கொடுத்த வரங்களை இப்படி பகிர்ந்து கொடுத்தேன் என்றால் என்னை யாருமே வாட்டி வதைக்க முடியாது. அதுதான் பவுல் சொல்வார், ஞாபகம் இருக்குங்களா? இப்பொழுதும் இடைவிடாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்பமோ துன்பமோ இன்னலோ நலனோ எல்லா நேரத்தில் நன்றி சொல்லுங்கள். வருமா நமக்கு? கண்ணீர் தான் ஃபாதர் வரும். கண்ணீர் மட்டும்தான் ஃபாதர் வருது. எவ்வளவு கூட தண்ணி உள்ள வச்சிருப்பீங்க? எப்ப பார்த்தாலும் அளவு மட்டும் தான் தெரியும்ல. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. எதுக்கு எடுத்தாலும் அலறும், எதுக்கு எடுத்தாலும் அலறும், எதுக்கு எடுத்தாலும் அலறும். உள்ள எவ்வளவு கூட தண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் தான் என்னையும் சேர்த்து சொல்றேன், முடியல. பவுல் சொல்கிறார். எப்படி பவுல் அனுபவித்து சொல்கிறார்? பெற்றார் வரத்தை கடவுளை பார்த்து, பெற்றாரா பெறவில்லையா? அதற்கு பிறகு முற்றிலுமாக மாறியவராக ஒரு தனி ஒரு மனிதனாக இருந்து கொண்டு இந்த திருச்சபையை கட்டி வளர்த்தார் என்றார். உங்களாலும் என்னாலும் இந்த திருச்சபையை வளர்ப்பதற்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா? சத்தமா, மன்னித்தால் முடியும். மன்னித்தால் சுகம் பெற முடியும். மன்னித்தால் நோய்கள் இல்லாமல் வாழ முடியும். மன்னித்தால் இதை குறித்து கவலை இல்லாமல் வாழ முடியும். எதை குறித்து? என்னை குறித்து பேசப்படுகிற ஏவல்கள், எனக்கு எதிராக செய்யப்படுகின்ற காரியங்கள், எதை குறித்து கவலை இல்லாமல் வாழ முடியும்? நான் மன்னிக்கிறதே இல்லை. அத்த என் கண்ணுபுறம் இங்கேயே போகுது. எங்க? இப்படி பேசுறாங்களே, இப்படி செய்யறாங்களே, இப்படி பண்றாங்களே, இப்படி பண்றாங்களே. இடைவிடாமல் இறைவனுக்கு நன்றி கூறி ஜெபியுங்கள் என சொன்ன பவுலுடைய வார்த்தை என் வாழ்க்கை இடம்பெறுவதே கிடையாது. எழுந்திருப்போமா? சுகம் பெறுவதற்காக மனதில் இருக்கின்ற மன அழுத்தங்கள், வாரங்கள், வாழ்க்கையில் உடலில் சுமந்திருக்கின்ற நோய் நொடிகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து நிறக்கி வையுங்கள். குணம் கொடுக்கும் கடவுள் பல்வேறு வகையான நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். மருத்துவர்களை பார்க்கிறோம், வெளியே போர்டு போட்டிருக்காங்க, பல் மருத்துவர், கண் மருத்துவர், தொண்டை மூக்கு காது மருத்துவர் போட்டிருக்காங்களா போறது இல்லையா? இப்படி சிறப்பு அம்சங்களை மட்டுமே அவர்கள் செய்வார்கள். இயேசு அப்படி கிடையாது, எதையும் செய்வார். செய்தாரா செய்யவில்லையா? உறங்கிக் கொண்டிருக்கும் இயேசு படகில் எழுப்புறாங்க, ஆண்டவரை எழுந்திரும், மடிந்து போகிறோம், அக்கறை இல்லையா? காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டாரா கடிந்து கொள்ளவில்லையா? அமைதியாக போயிற்று. இயற்கையே கட்டுப்பட்டு போகிறதே இவர் சொல்லுக்கு இவர் யாராக இருப்பாரோ? உடன் வாழ்ந்த 12 பேர் இயேசுவை குறித்து இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யூதர் என்ன சொல்றாங்க? பெயெல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான். சொன்னாங்களா சொல்லலையா? போசன பிரியன், குடிகாரன், பாவிகளின் நண்பன், இயேசுவின் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாம பேசுறாங்க, பிதற்றாங்க. நம்ம பெணாத்த கூடாது. வரம் வேண்டும், நீர் கொடுத்த வரத்தை நான் பகிர்ந்து கொடுப்பேன். மன்னித்தீர், நான் மன்னித்தேன். நிச்சயமா மன்னிக்கலையே இப்போ நேரமும், அப்போ நிச்சயமாக வரம் பெறுவோம். கண்களை மூடி வரம் பெறுவோம். சுகம் பெறுவதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் அருகில் இருக்கும் நீங்கள் அவர் கரத்தால் உங்களை தொடப்போகிறார். நான் மீண்டும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே என பார்வை இழந்தவன் கேட்பான். பார்க்கிற வரத்தை கடவுள் கொடுப்பார். பிறவியிலேயே முடவனாக பிறந்தவனை நால்வர் சுமந்து வருவார்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என சொல்லி பாவங்களை மன்னிப்பார். முணுமுணுத்து பேசுவார்கள் பரிசேய கூட்டம், யார் இவர், தேவ தூஷணம் செய்கிறாரே, கடவுள் மட்டுமே மன்னிக்க முடியுமே. இறைவனை புகழ்கிற நாவை கடவுள் அவர்களுக்கு மீண்டும் கொடுப்பார். எழுந்து நடனை சொல்வார். நம்மிடையே ஒரு பெரிய இறைவாக்கினர் தோன்றி இருக்கிறார்கள். கடவுளை புகழ்ந்து பேசுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், வேதனைகள், தொல்லைகள் எல்லாவற்றையும் இறைவன் பாதம் இறக்கி வையுங்கள். சிலுவையில் இயேசு உச்சரித்தார்,
தன் வேதனைகளுக்கு மத்தியிலும், அம்மா இதோ உன் பிள்ளை என சொல்லி உங்களை மரியாளின் பிள்ளையாக பெற்றெடுக்க வைத்திருக்கிறார். அன்னையின் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். மரியாவின் கரத்தை பிடித்த பிள்ளைகளாக வாழ்ந்து காண்பியுங்கள். ஏளன பேச்சு மரியாவின் செவிகளுக்கு கிடைத்தது. ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழ்ந்தார். இன்றும் திருச்சபையில் அவர் பரிந்து பேசுகிற ஒரே ஒரு காரணத்தால் வல்ல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது உலகம் முழுவதும். மரியாள் கரம் பிடித்து ஜெபியுங்கள், இந்த தொல்லை நீங்க வேண்டும், இந்த சுகம் எனக்கு வேண்டும், இத்துணை வருடங்களாக வேதனைப்படுகிறேன், மன்னிக்காமல் இருந்தேன், சிலுவையில் இயேசு உச்சரித்த அந்த மன்னிப்பை நான் பெற்றிருக்கிறேன், நானும் மன்னித்து இருக்கிறேன், எனக்காக பரிந்து பேசி எனக்கு தொல்லைகள் எனக்கு விடுதலை தாரும், உன் மகனுக்கு சாட்சியாக வாழ எனக்கு வரம் பெற்று தாரும் என சொல்லி ஜெபித்து பாடுவோம். கரங்கள் தலை மீது வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே சுகப்படுத்தும், குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும், என் சிரசிலுள்ள நோய்களெல்லாம் சிரசோடு வைக்கின்றே. தலையில் இருக்கும் எல்லாவிதமான நோய்களையும் அவரிடம் சொல்லி அழுங்கள். என் சிரசிலுள்ள நோய்களெல்லாம் சிரசோடு வைக்கின்றே. முள்முடி அணிந்த காயங்களா வேதனைகளை சொல்லி அழுங்க. சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தோ. முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தோ. இயேசுவின் கரங்களில் ஆணிகளால் துளைக்கப்பட்ட காயங்களை உற்று பாருங்கள். அந்த காயங்களிலிருந்து வந்த ரத்தம் உங்கள் கரங்களுக்கு வலு கொடுக்க வேண்டும், உடைக்கின்ற கரங்களுக்கு சக்தி வேண்டும் என சொல்லி கேளுங்கள். கரங்கள் முழுவதும் இருக்கின்ற அத்துணை நோய்களையும் அவரிடம் சொல்லி அழுங்கள். ஆண்டவரே என் தோல் சப்பைகள், என் கைகள் உழைத்து உழைத்து வலியை தாங்கிக் கொள்கிறது, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என சொல்லி உங்கள் கரங்களில் இருக்கும் எல்லா நோய்களையும் அவரிடம் சொல்லி அழுது ஜெபியுங்கள். எனக்கு சுகம் வேண்டும் என கேளுங்கள். என் கையில் உள்ள நோய்கள் எல்லாம் உம் கையோடு வைக்கின்றேன். ஒரு முறை கத்துங்கள். என் கையில் உள்ள நோய்கள் எல்லாம் உம் கையோடு வைக்கின்றேன். ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தோ. ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். இயேசுவின் கால்களில் ஆணிகளால் உண்டாக்கப்பட்ட காயத்தை ஏறெடுத்து பாருங்கள். அந்த காயங்களிலிருந்து வடிகின்ற ரத்தம் உங்கள் கால்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும். இடுப்பு முதற்கொண்டு முட்டிகள் மூட்டுகள் அனைத்தும் நாம் கொண்டிருக்கின்ற அத்தனை வழியும் அவர் பாதம் கொடுப்போம். குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்த கால்கள் இதை அமர்வதற்கு நேரம் கிடையாது. ஆண்டவரே கூடுதலாக பணம் தேவைப்படுவதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைத்து உழைத்து எல்லாம் எலும்புகளும் தேய்ந்து விட்டது. எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே. உமது கால்களிலிருந்து வடிகின்ற இரத்தத்தின் வழியாக
என் கால்களுக்கு நீ சுகம் கொடுக்க வேண்டும் இயேசுவே என கதறி அழுங்கள். அந்த காயங்களை பார்த்தவர்களாக என் காலில் உள்ள நோய்கள் உன் காலோடு வைக்கின்றே. என் காலில் உள்ள நோய்கள் எல்லாம் உன் காலோடு வைக்கின்றே. ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். இயேசுவின் விழாவில் ஈட்டியால் குத்தி உடுலுவி பார்த்தார்கள், இறந்து விட்டார் என்று சோதிப்பதற்காக. ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. ஊடுருவி குத்தியவனே அதற்கு சாட்சி என சொல்லப்படுகிறது. விவிலியத்தின் வரிகள் அப்படித்தான் பதியப்பட்டிருக்கிறது. உடல் உள்ள உறுப்புகள் எல்லாவற்றிலும் நமக்கு சுகம் வேண்டும். இயேசுவே, நீர் சிந்திய இரத்த துளிகள், உமது விழாவில் வந்துற தண்ணீர் என்னில் விழட்டும். ஆண்டவரே, தலை முதல் கால் வரை நான் சுகம் பெற வேண்டும். என் நோய்கள் நீங்க வேண்டும். நோயின் காரணத்தால் மனதில் இருக்கின்ற பாரங்கள் நீங்க வேண்டும். குடும்பத்தின் தொல்லைகள் நீங்க வேண்டும் என சொல்லி எல்லாவற்றையும் அவர் பாதம் ஒப்புவிடுங்கள். சிலுவையிலிருந்து நீ சிந்திய இரத்த துளிகள், அந்த தண்ணீர் என் மேல் விழ வேண்டும். ஆண்டவரே, நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நான் தூய்மையாக்கப்பட வேண்டும். யாரும் சுகம் கொடுக்க முடியாத நோயில் உனக்கு சுகம் கொடுக்கின்ற வல்லமை உண்டு. விவிலியம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நம்புகிறேன். சிலுவை அடி நிற்கும் என்னை ஏறெடுத்து பாரும் ஆண்டவரே. மரியாவோடு பேசியபடி, யோவானோடு பேசியபடி என்னோடு பேசும். நீர் சிந்திய இரத்த துளிகள் வழியாக என்னோடு பேசும். நீர் சிந்திய இரத்த துளிகள் ஒன்று என்மேல் விழட்டும். ஆண்டவரே, நான் சுகம் பெறுவேன். உம்மை பற்றி இந்த உலகுக்கு சாட்சியாக வாழ்வேன் என சொல்லி வரமேண்டி ஜெபியுங்கள். என் உடலில் உள்ள நோய்கள் உம்முடலோடு வைக்கின்றே. என் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் உம்முடலோடு வைக்கின்றே. சாட்டையடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். சாட்டையடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். கரம் ஏந்தி நிற்போம். கடவுள் நமக்கு வரம் கொடுக்கிற வேலை இது. ஒரு துளி ரத்தம் விழ வேண்டும் ஆண்டவரே என சொல்லி வரம் வேண்டி ஜெபியுங்கள். அவருடைய இரத்த துளிகள் நம்மை தூய்மையாக்கும், பாவத்திலிருந்து தூய்மையாக்கும், நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். நீர் சிந்திய இரத்த துளிகள் ஒன்று என்மேல் விழ வேண்டும் ஆண்டவரே என கரம் வேண்டி ஜெபியுங்கள். ஒரு துளி ரத்தம் என்மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என்மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என்மேல் விழட்டும் நாதா. கரங்கள் உயர்த்தி இயேசுவே, ஒரு துளி ரத்தம் விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என்மேல் விழட்டும் நாதா. நம்புகிறேன் ஆண்டவரே, இயேசுவே, என் நம்பிக்கையை நீக்கும் ஆண்டவரே. நீர் சிந்திய இரத்த துளிகளால் கழுவப்படுகின்ற வாய்ப்பு எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே அன்பே கல்வாரி அன்பே இயேசுவே.
வேண்டும் சொல்லி உறக்க கத்தினான். கடவுள் அவன் குரலுக்கு செவி கொடுத்தார். மனைவி மீது இரக்கம் கொள்ளும், இரக்கம் கொள்ளும், என் மீது அன்பு செலுத்தும் மீது நான் இரக்கம் காட்டுகிற வரத்தை தாரும். எனக்கு எதிராக செயல்படுபவர்களை நான் மன்னிக்கிற வரத்தை தாரும். கட்டிகள் உடைந்து போக வேண்டும் ஆண்டவரே. எனக்கு எதிராக ஏவப்படுகிற ஏவல்கள் புரிந்து போக வேண்டும் ஆண்டவரே. என் குடும்ப வளர்ச்சி பாதி நடக்க வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் நல்ல எதிர்காலம் காண வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் ஆண்டவரே. கணவனுக்கு மனைவிக்கிடையே நல்ல உறவை தாரும் ஆண்டவரே. பெற்றவர்கள் பிள்ளைகள் ஒருவருவரை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. பல கசப்புகள் நீங்கி நோய் நீங்கி வாழ வேண்டும் ஆண்டவரே. ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவரே. மன்னித்து வாழ்கிற வரத்தை ஜெபிக்கும் எல்லோருக்கும் தாரும் ஆண்டவரே. இயேசுவே, 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 இயேசுவே ஆண்டவரே. சுகம் தாரும் ஆண்டவரே. மன வலிமை தாரும் ஆண்டவரே. உடலில் வலிமையை தாரும் ஆண்டவரே. சக்தியை தாரும் ஆண்டவரே. போராடுகிற குணத்தை தாரும் ஆண்டவரே. வெற்றி பெறுவேன் எதிர்நோக்கோடு வாழுகிற சக்தியை தாரும் ஆண்டவரே. இயேசுவே என்னோடு பேசும் உன் முகத்தின் ஒளி எனக்கு தாரும் ஆண்டவரே. சுகம் தாரும் ஆண்டவரே. வெற்றியை தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு வாழ்கிற வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கரகுயர்த்தி தேவ வல்லமை தர வேண்டும். 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 மாண்பியர் கீதம் பாடி கடவுளை புகழ்ந்து வரங்களை பெற்றுக் கொள்வோம். மாண்புயரே வருணருமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாறு இருவரிடமா
மகிழ்ந்தவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்று இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர வீரப்பம் ஏதோ உண்டு. ஆசையெல்லாம் நீ தானையா, தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீ தானே